வாழும் கிரேசாக்கள். இந்த கவிதையை தன்னலமின்றி சேவை புரியும் அத்தனை செவிலியர்களின் கைகளில் வாழ்த்து பூங்கொத்தாய் கொடுக்கின்றேன். வாங்கிக் கொள்ளுங்கள். செவிலியர்கள் என்ற பெயருக்கு செவி கொடுத்து சேவை செய்யும் சேவகிகள் என பொருள் கொள்ளலாம். உங்கள் தாய் செய்ய யோசிப்பதை தாரம் செய்வாள், தாரம் செய்ய யோசிப்பதை கூட இவர்கள் செய்வார்கள். உயிர்களில் பேதம் பார்ப்பதில்லை இவர்கள். அவர்களுக்கு ஆண் பெண் குழந்தை கிழவன் என்ற பேதம் கிடையாது. அவர்களுக்கு நாம் ஓர் உயிர் அவ்வளவே. எத்தனை கொடிய வைரஸ் வந்த போதிலும் அதை கண்டு கலங்குவதில்லை. உலகமே ஸ்தம்பித்த போதிலும் இந்த தேவதைகளின் கைகள் சோர்வடைந்ததில்லை. குழந்தை இல்லாத வயதானவர்களுக்கெல்லாம் இவர்கள் குழந்தையாய் ஆகின்றனர். பல குழந்தைகளை இவர்கள் கைகளில் ஏந்திய பிறகே தாயிடம் போய் சேர்கின்றனர். உயிர் கொடுத்து உயிர் காத்து போகும் உயிர்களை எல்லாம் இழுத்து பிடித்து மீண்டும் உயிர் தரும் உன்னத ஜீவன்கள் இந்த ஏஞ்சல்கள். பணத்திற்காக செய்ய ஆயிரம் வேலைகள் இருக்கலாம், ஆனால் மன திருப்திக்காகவும் அதை பிடித்து செய்பவர்களால் மட்டுமே இந்த பணியை சேவையாய் செய்ய முடியும். மனதில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் முகத்தில் சிரிப்பை வைத்து சிரிக்கவும் வைத்து புன்னகையாலே பல புண்களை ஆற வைத்திடும் இவர்கள் வாழும் தெரேசாக்களே. பக்கத்து வீட்டு அம்மாவிற்கு இலவசமாய் சுகர் ஊசியும், சாலையில் விழுந்து கிடப்பவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி முதலுதவியும், நெஞ்சு வழியில் விழுந்தவர்களுக்கு தன் மூச்சையும் தரும்போதெல்லாம் இவர்கள் தேவதையாகவே வாழுகிறார்கள். கடவுள் கண் அயரும் தருணத்தில் கூட இவர்கள் கண் மூடாமல் கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொள்கின்றனர் நம்மை. எல்லா அண்ணன்களுக்கும் தங்கையாகவும், அன்னைகளுக்கு பிள்ளைகளாகவும், குழந்தைகளுக்கு குழந்தையாகவும் இருக்கும் செவிலியர்கள் வாழும் தெரேசாக்களே. இனி செவிலியர்களை ஆங்கிலத்தில் சிஸ்டர் என சொல்வதைப் போல தமிழில் அம்மா என்று அழைக்கலாமே.